வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கார்த்தி நடித்து பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன் வந்திருக்க சுல்தான் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க அடியாளுகள் என் அண்ணன். இந்த படம் சென்சாரான டேட் 25/3/2021. இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபைட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன் 157 minutes 0.38 seconds, அதாவது 2:37:38 ஓடக்கூடிய படம். இது ஓரளவுக்கு பெரிய படம் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் பிரபு தான். டைரக்ஷன் பண்ணது பாக்யராஜ் கண்ணன். இவர் ஏற்கனவே சிவகார்த்திகன் வச்சு ரெமோண்ட்டு ஒரு சூரமொக்க படம் கொடுத்துருக்காரு. அவ்வை சண்முகி படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்துன்ற பேரில் அரு அருன்னு அறுத்துருப்பார் அந்த படத்தில். அதேமாரி சுல்தான் கதையை எந்த படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்து நம்மளை போட்டு அறுப்பாரா இல்லை நல்ல படம் கொடுப்பாரான்ட்டு படம் பார்த்துட்டு சொல்கிறோம். சரி, இந்த படத்தை என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கட் நம்பர் 1, trimmed and defocused the visuals of farmers hanging scene. Cut number 2, trimmed the visuals of Jayasalan hitting the person in between shot. Cut number 3, trimmed the visuals of fight between Jayasalan and Sultan. Cut number 4, removed and replaced the visuals of direct hitting on the chest of Mansoor. Cut number 5, trimmed the visuals of slitting of neck with defocusing the blood splash visuals. Cut number 6, trimmed the visuals of climax fight sequence. Cut number 7, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரிங்கிங். மொத்தம் 1:17 இந்த படத்தில் சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 2 seconds ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய கட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துடைய லென்த்தும் ரொம்ப பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது. ஒரு நல்ல ஹிட் படத்துக்கு தேவையான கரெக்டான லென்த்தில் தான் இந்த படம் வந்திருக்கு. இன்றைக்கி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் படம் தேருதா இல்லை தேராதான்ட்டு. சுல்தான் கூடவே இந்த வாரம் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன படம்னா கால் டாக்ஸி. இந்த படம் சென்சாரான டேட் 9/3/2021. இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 114 minutes 0.44 seconds, அதாவது 1:54:44. லெகசி ஆஃப் லைஸ் இந்த இங்கிலீஷ் படம் தமிழில் டப்பாகி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் சென்சாரான டேட் 2/3/2021. இந்த படத்தோட டியூரேஷன் 100 minutes 0.13 seconds, அதாவது 1:40:13. இந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. அதை எதுக்கு இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இன்னமும் இந்த படம் ஓடுன்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு டப் பண்ண செலவுக்காச்சு திரும்ப ஏதாவது சில்லற தேருதான்ட்டு. மஞ்சள் சட்டை பச்சை சட்டை. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். சென்சாரான டேட் 22/2020. போன வருஷமே இந்த படத்துடைய சென்சார் ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்துடைய டியூரேஷன் 142 minutes 0.03 seconds, அதாவது 2:22:23. இந்த மஞ்சள் சட்டை பச்சை சட்டை படத்துக்கு ஏகப்பட்ட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட்ஸ் டிஓ இந்த மாதிரி வார்த்தைகளாக தூக்க சொல்லியிருக்காங்க பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட் எம், மியூட் த வேர்ட் மென்டல். கட் நம்பர் 4, ரீப்ளேஸ் த வேர்ட் குருடன் செவிடன். கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் பியூடின்னு என்னென்னமோ போட்டிருக்காங்க, படித்து பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. டபுள் மீனிங்காக டிகிரேடிங் உமனுக்காக இதெல்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஃபமேஷன். கட் நம்பர் 7, மியூட் த வேர்ட் இப்போ எல்லாம் டிஃபமேஷன். கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட் பேஸ்டர்ட் பப்ளிக் டீசன்சிக்காக. கட் நம்பர் 9, டிஜிட்டலி ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் பார் டான்சர் ஷேக்கிங் ஹர் பிரஸ்ட் வல்காரிட்டிக்காக. கட் நம்பர் 10, டீஃபோகஸ் த கன்ஷாட் விஷுவல் வித் பிளட் ஸ்டெயின்ஸ் வைலன்ஸ்க்காக. கட் நம்பர் 11, டீஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் 200 rupees நோட் வேர் தோஸ் நோட் வேர் த்ரோன் இன் ஃபயர் டிஃபர்மேஷனுக்காக. இவ்வளோதாங்க இந்த படத்துலேருந்து இத்தனை சீன்ஸ் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற சென்சார் சர்டிஃபிகேட்டில் சந்திப்போம். அடுத்த வாரம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடித்து கர்ணன்ட்டு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துடைய சென்சாரை நானே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதிவிரைவில் கர்ணன் சென்சாருடன் சந்திக்கிறேன். என்ன லுக்கு விடுற? ஆமாம், தெரியாமல் கேட்குறேன். என்னை விட நீ பெருசாக என்ன தப்பு பண்ணியிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்